அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிக்கும் கோப்ரா வெட்டுநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். யாழி பிலிம்ஸ் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் பா ரஞ்சித் இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது வெட்டுநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கர்நாடக மாநில அரசின் 8ஆம் வகுப்பு கன்னட மொழி பாடத்துல சாவர்கர் சிறையில இருந்த போது புல்புல் பறவை மீது அமர்ந்து தாய் மண்ணுக்கு வந்து சென்றார் என இடம்பெற்றிருந்தது கல்வியாளர்கள் மத்தியில கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அந்தமான் சிறையில சாவர்கர் இருந்தபோது ஜெயில் அறையில சிறிய துளை கூட கிடையாது. ஆனால் அவருக்கு அறைக்கு எப்படியோ ஒரு புல்புல் பறவை வந்துவிடும். அந்த பறவையின் சிறையின் மீது அமர்ந்து தினமும் தாய் மண்ணுக்கு சாவர்கர் வந்து செல்வார் என்று அந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் கிளப்பிய நிலையில அந்த பாடப்பகுதியை நீக்க வேண்டும் அப்படின்னு கல்வியாளர்கள் பலரும் வலியுறுத்தி வர்றாங்க. இதனிடையே இந்த சர்ச்சைக்கு புத்தக வடிவமைப்பு குழுவின் தலைவர் ரோஹித் சக்ரதீர்த்தா ஒரு விளக்கம் தந்திருக்காரு. அவர் சொல்லும் போது, இந்த பத்தியில உள்ள வரிகள் அழகிய புலமை நியமிக்கவே ஆகும். ஆனா இந்த புலமை நயத்தை சிலரால் புரிந்து கொண்டு ரசிக்க தகுதி அளவில் அறிவாற்றல் இல்லையே என்பது அதிசயமாக உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே சர்ச்சையாக உள்ள பாடத்திட்டத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா முழுவதும் உள்ள கல்வியாளர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ள நிலையில விளக்கம் என்ற பெயரில் இவர் சொல்லி உள்ள காரணம் அதற்கும் மேல சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதன் காரணமா மீம்ஸ்கள் இணையதளத்தில் வைரலாகி வருது. அதாவது சாவர்கர் ஏறி போனது ஆம்பளக்குருவியா இல்ல பொம்பளக்குருவியா அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ்களை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ்வளவு ஏண்டா பிள்ளையார் எலி மேல உட்காந்து போனா நம்புறீங்க, மயில் மேல முருகன் உட்காந்து போனா நம்புறீங்க, சாவர்கர் ஒரு புல்புல் பறவையில பறந்து வந்தார்னு சொன்னா மட்டும் கேள்வி கேக்குறீங்க, என்ன நாயது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருக்காங்க. அதை விட இன்னொரு படி மேல போய் அடைமொழி கொடுக்கிற வடிவேலு காமெடியை எடுத்து போட்டு இன்னையில இருந்து நீ வீர சாவர்கர் இல்ல புல்புல் சாவர்கர் தான் அப்படிங்கிற மாதிரியும் மீம்ஸ்களை போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. 2 நாளா சாவர்கர் குறித்த மீம்ஸ்கள் அதிக அளவுல பகிரப்பட்டு வருது, பலவிதமான கருத்துக்களையும் பெற்று வருது. இது குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிக்கும் கோப்ரா வெட்டுநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். யாழி பிலிம்ஸ் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இணைந்து வழங்கும் பா ரஞ்சித் இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது வெட்டுநடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.